அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்கெட் டிஎன்பிஎஸ்சியில் மாடல் லிஸ்ட் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா, 11th நியூ தமிழில் இயல் 5 மற்றும் 6, 6th நியூ பால்ட்டியில் தேட்டம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? கரெக்டான ஆன்சர் புறநானூறு. கல்வி அழகே அழகு என்று குறிப்பிடும் நூல் எது? ஸோ, கல்வி அழகே அழகு என்று குறிப்பிடும் நூல் எது? நாலடியார். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று குறித்த நூல் எது? ஸோ, கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று குறித்த நூல் எது? பெரிய திருமொழி. அச்சு இயந்திரங்களை வடிவமைத்தவர் யார்? ஸோ, அச்சு இயந்திரம் வடிவமைத்தவர் யார்? ஜான் கூட்டன்பர்க். கொடிவிளக்கு எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ, கொடிவிளக்கு எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மீனாட்சி. போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை மட்டும் பாடியுள்ளார்? ஸோ, போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை மட்டும் பாடியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 110th பாடலை மட்டும் பாடியுள்ளார். தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? ஸோ, தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 இயல்கள் உள்ளன. பாரதியிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களில் வேறுபட்டது எது? ஸோ, பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர்களின் பட்டியலில் வேறுபட்டது எது? பாரதிதாசன். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது யாருடைய கூற்று? ஸோ, கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் கூற்று. வினைப்பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓமத்தோற்றம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ, வினைப்பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓமத்தோற்றம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றுவது எது? ஸோ, வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றுவது எது? உள்ளுரை. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு தமிழில் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஸோ, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு தமிழில் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா, 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ, இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் காலத்தில் 1 ரூபாய் என்பது என்ன எவ்வளவு? ஸோ, ஆனந்தரங்கர் காலத்தில் 1 ரூபாய் என்பது 480 காசு. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ, வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, பிரபஞ்சன். முதுமொழி மாலை யாரை பற்றிய நூல்? ஸோ, முதுமொழி மாலை யாரை பற்றிய நூல்? நபிகள் நாயகம். அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஸோ, அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? 145. மான் முயல் எந்த நிலத்திற்குரிய விலங்கு? ஸோ, மான் முயல் எந்த நிலத்திற்குரிய விலங்கு? முல்லை நிலத்திற்குரிய விலங்கு. வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது எப்போது வழங்கப்பட்டது? ஸோ, வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது எப்போது வழங்கப்பட்டது? 1995. கீழ்கண்டவற்றுள் அகவற்பா என்று அழைக்கப்படுவது எது? ஸோ, கீழ்கண்டவற்றுள் அகவற்பா என்று அழைக்கப்படுவது எது? ஆசிரியப்பா. மாமுன் நேர் ஒன்றி வந்தால், மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேர் ஒன்றாசிரிய தலை. பச்சை மாமலை போல் மேனி என்ற பாடலை பாடியவர் யார்? ஸோ, பச்சை மாமலை போல் மேனி என்ற பாடலை பாடியவர் யார்? தொண்டரடி பொடி ஆழ்வார். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? ஸோ, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னா, சென்னை. தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? ஸோ, தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா, வாலாஜாப்பேட்டை, வேலூரில் வாலாஜாப்பேட்டை. நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? ஸோ, நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது அப்படின்னா, காஞ்சிபுரம்.
இந்தியாவில் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாடு. உலக மக்களாட்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக மக்களாட்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 15. உலகில் முதன் முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? ஸோ உலகில் முதல் முறையாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. நேரடி மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஸோ நேரடி மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து.